ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நெத்திலி மீன் குழம்பு சிம்பிளான முறையில் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. இது நல்லா வதங்கிக்கிட்டோம். வதங்கிட்டு நான் தக்காளி, மிளகு, ஜீரகம் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். புளி ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸு, மஞ்சப்பொடி, உப்பு போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். வெங்காயம் வதங்கினவுடனே நம்ம இந்த தக்காளியை ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி விழுத அரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 3 தக்காளி அரைச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும். தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பழம் மிளகாய் தூள் 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் புளி, உப்பு, மஞ்சப்பொடியெலாம் இருக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு இந்த திக்னஸ் போதுன்னா இப்படியே விட்டுடலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம குழம்பு இப்போ கூட்டி வச்சாச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எல்லா பச்சை வாசையும் போன பிறகு நம்ம மீனை போட்டு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். மீன் குழம்பு கொதிச்சு நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுத்து, ஓரமாக எண்ணெயெல்லாம் ஒதுங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். இது சிம்பிளான மீன் குழம்பு தான். நான் தேங்காயெலாம் அரைச்சி விடலை. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கு. நம்ம மீன் குழம்பு இப்போ திறந்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் சிம்பிளாக நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம இப்போது நெத்திலி மீன் பொரிச்சிக்கலாம். இதை நான் வந்து கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு, இது பெரிய நெத்திலி, மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் போல், எலுமிச்சஞ்சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன். இப்போ நம்ம இதை பொரிச்சிக்கலாம். கலந்து 1 மணி நேரம் வச்சுருந்தேன். இதே போல் ஒரு 2 கடையாக பொறிச்சு எடுத்துக்கலாம். நெத்திலி மீன் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்து கவனமாக எடுக்கணும். இப்போயுமே சின்ன மீனும் போது கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும். சட்டம் கேட்குது பாருங்கள். இப்போ மீன் பொறிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிச்சிட்டு காமிக்கிறேன். நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல் ரெடி. நம்ம ஒரு லஞ்சு காம்போவாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.